இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 25 வரைக்கும் போன செஷனில் பார்த்தோம், இப்போ 26 பார்க்கலாம். 26ல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் ப்ரிசீடண்ட்டை பற்றி சொல்லுவான். ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒன்று கண்டிஷன் ப்ரிசீடண்ட், ஒன்று கண்டிஷன் சப்சிக்வெண்ட். கண்டிஷன் ப்ரிசீடண்ட்டுன்னு சொல்லுவது என்னன்னா, அதை செய்தாதான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்டே வருது. இந்த மகனை கூப்பிட்டு நீ கல்யாணம் முடி, உனக்கு இந்த சொத்து தரேன்னு சொன்னால் அவன் கல்யாணம் முடித்தாதான் அங்கே சொத்து போகும். இது ஒன்று. ரெண்டாவது கண்டிஷன் சப்சிக்வெண்ட் வைப்பாங்க. ஒருத்தன்ட்ட ஒரு காரை கொடுத்துட்டு இந்த காரை வச்சுக்கோப்பா, இந்த 3 மாதத்துக்குள்ளே என் கம்பலில் நீ வந்து மேனேஜராக சேர்ந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காரை கொடுத்தாச்சு, இன்ட்ரெஸ்ட்டை மாற்றியாச்சு, ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் சப்சிக்வெண்ட் இருக்குது. என்னது, உரிமை மாறின பிறகு செய்யக்கூடிய ஒரு செயல் அங்கே சொல்லுவாங்க. இது கண்டிஷன் சப்சிக்வெண்ட். கண்டிஷன் ப்ரொசீடண்ட் வந்து அதை செய்தாதான் உனக்கு சொத்துன்னு வருது. கண்டிஷன் சப்சிக்வெண்ட் வந்து அதை மாறியாச்சு, உரிமை மாறியாச்சு, அதை செயலை செய்யணும், செய்யாமல் இருந்து அவனுக்கு வந்த சொத்து திரும்பி போயிடும். கண்டிஷன் ப்ரொசீடண்ட்டை பற்றி செக்ஷன் 26ல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் ப்ரொசீடண்ட் சொல்லும்போது, நீங்கள் செய்யுங்க, கண்டிஷனை கொடுங்க, கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலாக கம்ப்ளை ஆகியிருந்தால் கூட நாங்கள் முழுசுன்னு எடுத்துக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. உன்னால் 100% வேணும்னு இல்லை, ஒரு 90% வச்சுக்கோ, நான் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல் ஆகிட்டு அப்படின்னு நீ எல்லாம் செய்துட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தர் சொல்லுதாரு, நீ மகனை கல்யாணம் முடிச்சுக்கோ, பெரியப்பாட்ட இப்போ சம்மதம் வாங்கணும், சித்தப்பாட்ட சம்மதம் வாங்கணும், உங்கள் மாமாட்ட சம்மதம் வாங்கணும்னு 3 பேர் சம்மதம் வாங்க சொல்லுவார். இப்போ கண்டிஷன் ப்ரிசீடண்ட்டு 3 பேரோட சம்மதத்தை வாங்கிட்டு இவன் கல்யாணம் முடிக்கணும். மாமா செத்து போயிட்டார், பெரியப்பாவும் சித்தப்பாவும் தான் இருக்காங்க. அப்போ பெரியப்பா சித்தப்பா பெர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் முடித்து அங்கே கண்டிஷன் ப்ரிசீடண்ட் ஆகிட்டுன்னு எடுத்துக்கிடலான்னு இல்லஸ்ட்ரேஷனில் சொல்லுவாங்க. அல்ல, இவன் கல்யாணம் முடிச்சுட்டு இந்த 3 பேர்டையும் ஐயா தெரியாமல் முடிச்சுட்டேன், நீங்கள் எப்படியும் பெர்மிஷன் கொடுங்கன்னு திரும்ப கேட்க முடியாது. கண்டிஷன் ப்ரிசீடண்ட்னா செயல் நடக்கிறதுக்கு முன்னால் நடந்திருக்கணும். இவர் கண்டிஷன் போட்டிருக்காரு, நீ பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கல்யாணம் முடியும்னா அதுபடி நடந்திருக்கணும். சப்ஸ்டான்ஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், ஆனால் நீங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லஸ்ட்ரேஷனில். செக்ஷனில் சொல்லியிருக்குது சப்ஸ்டான்ஷியலாக செய்யுங்க அப்படின்னு. இது என்னன்னா, இது ஒரு ரூல், இது சைப்ரஸ் அப்படின்னு ஒரு ரூல், சிப்ரஸ் அப்படின்னு ஒரு ரூல், சிவைபிஆர்இஎஸ். எப்படின்னா, கொஞ்சம் ஒத்து வந்தா, நியரஸ்டாக இருந்தா அதை நம்ம செய்துக்கிடுவோம் அப்படின்னு இங்கிலீஷ்காரங்க இந்த ட்ரஸ்ட் மேட்டர்ஸில் கொண்டு வந்த விஷயம். ஒரு சேரிட்டிக்கு ஒருத்தர் பணத்தை கொடுக்காரு. அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகளோட நல்வாழ்வுக்காகனு கொடுத்தாரு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நல்ல கவர்மெண்ட்டே சட்டம் போட்டுட்டு அடிமைகளே இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அடிமைகளே இல்லை, இவர் கொடுத்த பணத்தை என்ன செய்ய, சரி அடிமைகள் இல்லையா, அடிமைகளோட பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்புக்கு இதை செலவழிக்கலாம் அப்படின்னு அங்கே ஆர்டர் கொடுக்காங்க. போரில் இறந்தவங்களுக்குன்னு சொல்லுவாங்க, போர் முடிஞ்சு போச்சு, பணம் கையில் இருக்குது, அதுக்கு என்ன, அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க போரில் இறந்தவங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு கொடுப்போம். இல்லை இப்போ இருந்தது, அதாவது என்ன பர்பஸுக்காக ஒரு ட்ரஸ்ட்டை உண்டாக்குனாங்களோ அதுக்கு ரொம்ப பக்கத்தில் என்ன கொண்டு போக முடியுமோ அது கொண்டு போக முடியும்னு சொல்லுவாங்க. அதே பாலிசியை தான் இங்கே கண்டிஷன் ப்ரிசீடண்ட்டு கொண்டு வராங்க. ஆனால் அதே சமயத்தில் பின்னால் ஒரு செக்ஷன் வருது, அந்த செக்ஷனில் என்ன சொல்லுவான்னா, கண்டிஷன் சப்ஜெக்ட்னா நீ கம்ப்ளீட்டாக செய்திருக்கணும், அங்கே ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. எதுக்காக ரிலாக்ஸேஷன் அங்கே இல்லாமல் இருக்குன்னா, கண்டிஷன் ப்ரிசீடண்டில் அவன்கிட்ட சொத்தை ஒன்றும் கொடுக்கலை. இவன் செய்து அவனுக்கு சொத்துன்னு சொல்லியிருக்கு, அவன் செய்துட்டு வரப்போகிறான், வாங்கிட்டு போகிறான். கண்டிஷன் சப்ஜெக்ட்ல எப்படி, அவன் கையில் சொத்தை கொடுத்தாச்சு, அவன்கிட்டருந்து நம்ம பிடுங்க போகிறோம், நீ கண்டிஷனை செய்யலை, அவன் சொத்தை கொண்டா அப்படின்னு வாங்க போகிறான். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருட்கள் வரும்போது, அவனுக்கு நம்ம ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கோம், சொத்தை கையில் கொடுத்துட்டு இதை செய்யப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்யணும், கம்ப்ளீட்டாக நம்ம சொன்னதெல்லாம் செய்திருக்கணும். அதனால் கண்டிஷன் சப்ஸ்டன்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக செய்யணும், கண்டிஷன் ப்ரிசீடண்ட்டுக்கு சப்ஸ்டான்ஷியலாக செய்தால் போதும். கண்டிஷன் ப்ரிசீடண்ட்டுக்கு சொல்லுது செக்ஷன் 26, சப்ஸ்டன்ட்டை பின்னால் பார்க்கலாம், கண்டிஷன் சப்ஸ்டன்ட்டை. இனி 27 பார்க்கலாம்.
கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் பர்சன் கப்புள்டு வித் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பர்சன் ஆன் ஃபெயிலியர் ஆஃப் ப்ரையர் டிஸ்போசிஷன். ஒரு விஷயத்தை சொல்லுதாங்க, அவன் செய்யலையா இது இவனுக்கு அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்லுதான், ஒருத்தனுக்கு பணம் கொடுக்காங்க, இல்லை வேற ஒரு உதாரணம் சொல்லுவேன். தகப்பன் மகனுக்கு ஒரு செத்து சொத்தை எழுதி கொடுக்காரு, எழுதி கொடுத்துட்டு ஒரு வீடு எழுதி கொடுத்துட்டாரு. வீடு எழுதி கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்காரு, 3 மாதத்துக்குள்ளே உன் கையில் இருக்க தோட்டத்தை அண்ணனுக்கு எழுதி கொடுத்துடணும்னு. இப்போ என்ன கண்டிஷன் வச்சுருக்காரு அவர், இவர் தம்பி என்ன செய்யணும், தோட்டத்தை அண்ணனுக்கு எழுதி கொடுத்துடணும். அப்படி எழுதி கொடுக்கலன்னா அந்த வீடு அவனுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி எழுதுதார். இவர் ஒரு மகனுக்கு ஒரு சொத்தை கொடுக்காரு, வீட்டு எழுதி கொடுக்காரு, ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன், அவன் வேற ஒரு செயலை செய்யணும், என்ன செய்யணும், அவங்க கையில் இருக்க ஒரு சொத்தை அண்ணனுக்கு கொடுக்கணும், இல்லாமல் இருந்தால் இந்த வீடு அப்படியே போயிடும். இப்போ அவர் வீட்டை தோட்டத்தை எழுதி கொடுக்கலன்னா வீடு நேரடியாக அவனுக்கு போயிடும் அப்படின்னு. இதில் இல்லஸ்ட்ரேஷன் செக்ஷனில் சொல்லியிருக்குது, ஏ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் 500 டு பி ஆன் கண்டிஷன் தட் ஹீ ஷால் எக்ஸிக்யூட் ஏ சர்டைன் லீன்ஸ் வித்இன் 3 மந்த்ஸ் ஆஃப்டர் ஏஸ் டெத். ஏ இறந்ததுக்கு 3 மாதத்துக்குள்ளே ஒரு லீஸ் எழுதி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா சொத்து சீக்கு போயிடும் அப்படின்னு. ஆனால் என்ன, எழுதி கொடுக்க வேண்டிய ஆளே இறந்துட்டார், அப்போ என்ன ஆகும், நேரடியாக சொத்து சீக்கு போயிடும். செக்ஷன் 27 என்ன சொல்லுது, 2 கண்டிஷன், ஒரு செயலை ஒருவன் செய்யணும், அவன் அந்த செயலை செய்யவில்லை என்றால் அந்த சொத்து 2வது நபருக்கு போகும் அப்படிங்கிறதான் 27. கண்டிஷன் யாருக்கு, மொதல் ஆளுக்கு, அவர் ஒரு செயலை செய்யணும், செய்த அவருக்கு, இல்லைன்னா அவருக்கு அடுத்த ஆளுக்கு. புரியுத மாதிரி சொல்லணும்னா, ஏ கல்யாணம் முடித்த அந்த சொத்து உனக்குப்பா, நீ கல்யாணம் முடிக்கல அவன் தம்பிக்கு போயிடும், இவ்வளோதான். என்ன கண்டிஷன், இவன் கல்யாணம் முடிச்சிருக்கணும், 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் முடித்த அந்த சொத்து உனக்கு, நீ கல்யாணம் முடிக்கலையா இந்த சொத்து தம்பிக்கு போயிடும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆள் செய்ய விட்டு போயிட்டாருன்னா அந்த சொத்து அடுத்த ஆள் கையில் போயிடுது அப்படிங்கிற 27 சொல்லியிருக்கான். இனி செக்ஷன் 28, அல்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷனல் ஆன் ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனி. ஒன்று கொடுக்காங்க, கொடுத்துட்டு இந்த சொத்து ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் தேரின் மே பி கிரியேட்டட் டு அக்ரூ டு எனி பர்சன் கண்டிஷன் சூப்பர் ஆடட் தட், ஒரு ஈவெண்ட்டு நடந்தால் அல்லது ஈவெண்ட்டு நடக்கலைன்னா இந்த சொத்து அவனுக்கு போயிடும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கொடுத்த சொத்தை திருப்பி வாங்கிடு. நமக்கு இதுக்கு முந்தினதில் என்ன சொன்னோம், ஒரு செயல் நடந்தால் உனக்கு, அந்த செயலை நீ செய்யவில்லை என்றால் அவனுக்குன்னு சொல்லியிருக்கோம். அதை சொல்லுவது தான் செக்ஷன் 27. கல்யாணம் முடித்தா உனக்கு சொத்து, கல்யாணம் முடிக்கலன்னா இல்லைன்னு. இதில் வரும்போது என்னன்னா, ஒரு கண்டிஷன் வச்சுட்டு அந்த கண்டிஷன் இருந்தால் சொத்து உனக்கு இல்லை அவனுக்கு போயிடுது அப்படின்னு. சொத்தை கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அவன் கையில் இருக்கும், உனக்கு குழந்தைகள் இல்லையா, இந்த சொத்து தம்பிக்கு போயிடும் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்கு அன்சர்டன் ஈவெண்ட் ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனிங்கை பற்றி சொல்லுவாங்க. குழந்தை இல்லையா அவனுக்கு போயிடும் அப்படின்னு. கோவிந்தராஜா வெர்சஸ் மங்களம் பிள்ளைங்க தான் ஃபேமஸான கேஸ், 1933 கேஸ். ஹஸ்பண்ட் கிஃப்டட் எ ப்ராப்பர்ட்டி டு ஹீஸ் ஒய்ஃப். அதில் நமக்கு பிள்ளை இல்லையா, உன்னோட பிரதர்ஸ் இந்த சொத்தை எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சொத்தை கொடுத்துட்டு நீங்கள் எடுக்கீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லை இது ஒரு கண்டிஷன், ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் அங்கே சொல்லுதோம். என்ன ஈவெண்ட்டு, மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா மனைவியினுடைய சகோதரர்கள் எடுத்துக்கொள்வாங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, அது கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிந்தராஜா வெர்சஸ் மங்களம் பிள்ளை. ஒருவனுக்கு சொத்தை கொடுத்தாச்சு, ஆனால் நடுவில் அந்த சொத்தை கொடுக்கும்போதே ஒரு கண்டிஷன், இப்படி ஒரு
ஈவெண்ட்டு நடந்தால், இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இந்த சொத்து உனக்கு இல்லை அடுத்தவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் செக்ஷன் 28. அல்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷனல் ஆன் ஹேப்பனிங்கா ஆர் நான் ஹேப்பனிங்கா, சொத்தை கொடுக்கதே ஒரு கண்டிஷனில் கொடுக்காங்க, இது நடந்தால் உனக்கு நடக்கலைன்னா ஒன்று. இப்போ இதில் வரும்போது நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒருத்தனுக்கு சொத்தை கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் கண்டிஷன் ரிப்பக்னன்ட் டு த ட்ரான்ஸ்ஃபர் இருந்து அது வாய்டுன்னு, சொத்தை கொடுத்துட்டு நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லுறதுக்கு சொத்தை கொடுத்தவனுக்கு உரிமை இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுதோம், சொத்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து பிடிங்கி அடுத்தவன்கிட்ட கொடுக்கலாம் எப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டு நடந்தா அப்படின்னு சொல்லுதோம். அப்போ ரெண்டும் என்ன வித்தியாசம்னா, இதை டிஃபீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால் ஒருவனுக்கு கொடுத்த சொத்தை இல்லைன்னு ஆக்குது. அங்கே என்ன சொல்லுதோம், கண்டிஷன் ப்ரொவிஷன் ரிப்பக்னன்ட் டு தி ட்ரான்ஸ்ஃபர், கொடுத்த ட்ரான்ஸ்ஃபருக்கு அகெயின்ஸ்டாக போகுது அங்கே உள்ள கண்டிஷன். எப்படின்னு சொன்னால், இங்கே கொடுக்கும்போது ஒரு கண்டிஷனோட கொடுக்கும், இவனுக்கு அப்சல்யூட் ரைட் இல்லை, அந்த கண்டிஷன் நடக்காத வரைக்கும் தான் கையில் வச்சுருப்பார், அந்த கண்டிஷன் நடந்தால் சொத்து அடுத்தவனுக்கு போயிடும். அங்கே அப்படி இல்லை, ஆரம்பத்துலேயே அப்சல்யூட் ரைட்டு கொடுத்தாச்சு. அப்படி ரைட்டு கொடுத்தப்பறம் அவர்கிட்ட போய் நீ இதை செய்யாத அதை செய்யாதான்னு சொல்லுவதுக்கு உரிமை இல்லை. இங்கே இவனுக்கு ரைட்டு கொடுக்கும்போதே நம்ம ஒரு கண்டிஷனை போட்டு கொடுத்துருந்தோம், சொத்தத்தாரம் கையில் வச்சுரு, இப்படி ஒரு விஷயம் நடந்தால் உன் கையிலேருந்து நான் பிடுங்கிடுவேன், பிடுங்கி இவனுக்கு போயிடும். மனைவிக்கு சொத்து, மனைவிக்கு குழந்தை இல்லையா, மனைவியோட சகோதரருக்கு சொத்துங்க தான் கோவிந்த ராஜா வர்சஸ் மங்களம் பிள்ளையில் சொல்லக்கூடிய கேஸு. இன்னொன்று ஆனந்தராவ் விநாயக் வர்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெனரல் ஆஃப் பாம்பே. இதில் அப்சல்யூட் ரைட்டு ஜி கொடுத்துட்டாங்க மேலே எழுதும்போது, கீழே வரும்போது உன் பிள்ளைகள் 21 வயசான அவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். மேலே நீ அப்சல்யூட் ரைட்னு எழுதிட்டீங்க, கீழே வரும்போது இப்படிலாம் எழுதிங்க, மேலே உள்ளதான் செல்லும், அங்கே அப்சல்யூட் தான், அப்சல்யூட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளையோட பங்குன்னு சொல்லுது செல்லாதுன்னு இதில் சொல்லுவாங்க. இதுதான் இந்த செக்ஷனில் சொல்லக்கூடியது. ஒரு சொத்தை கொடுக்கணும், கொடுக்கும்போதே ஒரு கண்டிஷனை போடணும், இந்த ஈவெண்ட்டு நடந்தால் ஒன்றிலிருந்து சொத்தை மாற்றி நான் இந்த ஆளுக்கு கொடுத்துடணும் அப்படிங்க கண்டிஷனை போடுவாங்க. இது சொல்லும்போதே இந்த செக்ஷனுக்கு ஒரு ப்ரொவிஷனில் கீழே எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சொல்லுதும், கீழே வேறு வேறு செக்ஷனில் வேறு வேறு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் 10 கண்டிஷன் ரெஸ்ட்ரெயினிங் அலினேஷன் இருக்குது, செக்ஷன் 12 கண்டிஷன் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மினபிள் ஆன் இன்சால்வன்சின் இருக்குது, 21 கண்டிஷன் இன்ட்ரெஸ்ட்டு, 22 ட்ரான்ஸ்ஃபர் டு மெம்பர்ஸ் ஆஃப் யர் கிளாஸ் ஹூ அட்டைன் பர்டிகுலர் ஏஜ், இப்படி ஒரு 6-7 கண்டிஷன் இருக்குது செக்ஷன்ஸில். நீங்கள் போடுற கண்டிஷன் இதை ஒத்துருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரொவிஷனாக அதில் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது 29, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் சப்செக்வெண்ட். கண்டிஷன் சப்செக்வெண்ட்டு கண்டிஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், செக்ஷன் 26 பார்க்கும்போது கண்டிஷன் ப்ரிசீடெண்ட்டை பற்றி பார்க்கும்போது அங்கே சப்ஸ்டான்ஷியலாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. இங்கே வரும்போது என்ன இருக்கணும், கண்டிஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபுல்ஃபில்டு. எதனால் இந்த மாதிரி ஒன்று சொல்லுதோன்னா, அவன் கையில் சொத்து இருக்குது, அவன்கிட்டருந்து வாங்க போகிறோம், அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக செய்யலைன்னா வாங்க வேண்டியதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனி 30, ப்ரையர் டிஸ்போசிஷன் நாட் அஃபெக்டட் பை இன்வாலிடிட்டி ஆஃப் அல்டீரியர் டிஸ்போசிஷன். வருஷ வருஷையாக வருது, கடைசியில் வாங்கக்கூடிய ஆளுக்கு உரிமை இல்லாத மாதிரி வருது, அதனால் முன்னால் உள்ளவங்க பாதிப்படைவார்களான்னா இல்லை. யார் பாதிப்படைதா, கடைசி அல்டீரியர் டிஸ்போசிஷன். இப்போது தகப்பன் மனைவிக்கு எழுதி கொடுக்காரு, பின்னால் மகனுக்கு போகணுன்னு. மகனுக்கு போகணுன்னு அவர் எழுதி வச்சதில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு மிஸ்டேக் இருக்குது, மகனுக்கு போகாது. அப்படி இருந்தாலும் மனைவி அங்கே அனுபவிக்கிறதுக்குள்ள உரிமை வருது. கடைசியாக வரக்கூடிய உரிமை சரியில்லைன்னா கூட அதுக்கு முந்தின ப்ரையர் டிஸ்போசிஷன்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 30. இனி செக்ஷன் 31 பார்க்கலாம். செக்ஷன் 39, கண்டிஷன் த ட்ரான்ஸ்ஃபர் ஷால் சீஸ் டு ஹாவ் எஃபெக்ட் இன்
கேஸ் ஸ்பெசிஃபைட் அன்சர்டன் ஈவன் ஹேப்பன்ஸ் ஆர் டஸ் நாட் ஹேப்பன். சொத்தை கொடுத்தாச்சு, கொடுக்கும்போதே ஒரு கண்டிஷன், இந்த மாதிரி ஒரு ஈவன் நடந்தால் உனக்கு சொத்தே இல்லை, நான் பிடுங்கிடும் அப்படிங்க மாதிரி. இதுக்கு முன்னால் பார்த்தது ஒரு ஈவெண்ட் நடந்தால் அது அந்த சொத்து வேற ஒரு ஆளுக்கு மாறிப்போச்சு. தம்பி கல்யாணம், அண்ணன் கல்யாணம் முடிக்கணும், அண்ணன் கல்யாணம் முடிக்கலைன்னா சொத்து தம்பிக்குன்னாரு. அங்கே ஈவெண்ட் நடக்கலைன்னா அந்த சொத்து எங்கே போகுது, வேற ஒரு ஆளுக்கு மாறிப்போச்சு. இங்கே செக்ஷன் 31 ஒரு ஈவெண்ட் நடக்க அல்லது நடக்கலைன்னா சொத்து கொடுத்தவருக்கே திரும்பி வந்துடுது. இதுதான் வித்தியாசம். ஒரு உதாரணம் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒரு தோப்பு கையில் கொடுத்துட்டாரு, மாந்தோட்டம் கையில் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு நீ இதில் ஒரு மரத்தை விட்டுனாலும் சொத்து உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேணுமானா காய பறிச்சுட்டு உட்காந்துரு, ஒரு மரத்தை ஏதாவது வெட்டுனா சொத்து இல்லைன்னா, அவன் ஒரு மரத்தை வெட்டினா அப்போ என்ன ஆகுது, சொத்து இவர் திரும்ப எடுத்துக்கிடுவார். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் இது திரும்பவும் எனக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிது செக்ஷன் 31. மற்றதில் ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட் நடந்தால் வேற ஒரு ஆளுக்கு போச்சு, இந்த 31 ஒரு கண்டிஷன் நடந்தால் எனக்கே வந்துருங்க மாதிரி எழுதலாம், அப்படி ஒரு கண்டிஷன் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவான். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி 32 சொல்லுவான், கண்டிஷன்லாம் கரெக்டு, அது இன்வாலிடாக இருக்கக்கூடாது, அது கரெக்டாக இருக்கணும், லீகலாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் இடம் கொடுப்பாங்க, இடம் கொடுத்து ஒரு கண்டிஷன் வைப்பாங்க, 5 நீ இதில் ஃபேக்ட்ரி கட்டி தொடங்கலை அப்படின்னா இது உனக்கு இல்லை, நான் எடுத்துக்கிடுவான். என்ன செய்வாங்கன்னா, அதை இடத்த வாங்கிட்டு கொஞ்சம் வேல்யூ அப்ரிசியேஷன் வந்தால் நம்ம வித்துடலாமே அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க. அதுக்காக அந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்ட்ரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு போர்டுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒரு கண்டிஷன் வைப்பாங்க, 5 நீ ஃபேக்ட்ரியை கட்டணும், இல்லாட்ட ஒரு பில்டிங்கை கட்டணும், அப்படி இல்லைன்னா சொத்தை நாங்கள் திரும்ப எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. அது இந்த மாதிரி செக்ஷன் 31 சொல்லுற மாதிரி வருது. கண்டிஷன் மஸ்ட் பி வேலிட் அப்படின்னது ஒரு ப்ரொவிஷன் மாதிரி செக்ஷன் 32 சொல்லுவாங்க. செக்ஷன் 33 ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷனல் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்ட், நோ டைம் ஆர் ஸ்பெசிஃபைட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கண்டிஷனல் பெர்ஃபார்மன்ஸ், நீ இதை செய்தால் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ தான் மாறும்னு, அப்போ தான் உனக்கு சொத்து கிடைக்கும்னு. ஆனால் டைம் ஃபிக்ஸ் பண்ணல, அப்போ எப்படி என்ன செய்தது அப்படின்னா, கண்டிஷன் இஸ் ப்ரோக்கன் வென் ஹீ ரெண்டர்ஸ் இம்பாசிபிள் பெர்மனன்ட்லி ஆர் ஃபார் அன் இன்டெஃபினட் பீரியட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அந்த கண்டிஷன் இவனால் செய்ய முடியாதுங்க சூழ்நிலை வந்தாச்சுன்னா கண்டிஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணல. அதே பழைய உதாரணத்தை எடுத்துக்கலாம், தகப்ப மானு சொத்தை கொடுக்காரு, கண்டிஷன் நீ கல்யாணம் முடிக்கணும், இவர் டைம் போடலை, 5 கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாருன்னா அந்த கண்டிஷன் வேலிட் ஃபார் ஒன்லி 5 இயர்ஸு, அதுக்கு பிறகு அது செல்லாது, நான் கல்யாணம் முடிச்சேன் எனக்கு சொத்து தான்னு மகன் கேட்க முடியாது. ஆனால் இங்கே கண்டிஷனல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் ஆக்ட், நோ டைம் ஸ்பெசிஃபைட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலை. நீ கல்யாணம் முடித்தா சொத்துங்கிற, அவன் 40 வரை கல்யாணம் முடிக்கலை, அப்போவும் அந்த கண்டிஷன் ஓப்பனாக தான் இருக்குது. 40 மேலே அவன் கல்யாணம் முடிச்சுட்டு அந்த சொத்தை எடுக்கலாம். அது எப்போ போகுதுன்னு சொல்லுவாங்கன்னா, கண்டிஷன் இஸ் ப்ரோக்கன் வென் ஹீ ரெண்டர்ஸ் இம்பாசிபிள் பெர்மனன்ட்லி ஆர் ஃபார் அன் இன்டெஃபினட் பீரியட். ரொம்ப இன்டெஃபினட் பீரியடாக போச்சுன்னா இல்லைன்னு சொல்லலாம், அல்லது அவன் செய்த செயல் காரணம் இது நடக்காது இம்பாசிபிள் அப்படின்னு ஆச்சுனால ஆச்சு. இவர் சொல்லுவார், நீ கல்யாணம் முடித்தா உனக்கு சொத்துன்னு, 40 வரைக்கும் இருந்தாலும் அது ஓப்பனாக தான் இருக்குது, 60 ஆயிடுச்சுன்னு சொன்னால் வேணுமானா நம்ம சொல்லலாம் அது இன்டெஃபினட் பீரியடுன்னு. இல்லை, இவர் சொல்லியிருக்காரு கல்யாணம் முடித்தா சொத்துன்னு, அவர் சந்நியாசம் வாங்கிட்டு போயிட்டார், எனக்கு மதத்தில் ரொம்ப தீவிர பக்தி, நான் இரவே நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு காவி உடுத்தி சாமியாராக போயிட்டார் அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன ஆகுது, ஹீ ரெண்டர்ஸ் இம்பாசிபிள், அவன் தன்னோட செயல் காரணம் ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு ஆக்கிட்டாங்க. அவர் செயல் காரணம் செய்ய முடியாதா இருக்கணும், அல்லது பெர்மனண்ட்டாக அது நடக்காதுங்க மாதிரி ஆயிருக்கணும். அப்படியாக இருந்தால் அந்த விஷயம்
கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 34, ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷனல் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்ட் டைம் பீயிங் ஸ்பெசிஃபை. நம்ம இதுக்கு முந்தினது பார்த்ததில் டைம் ஸ்பெசிஃபை பண்ணலாம், இதில் டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கையில் வேற ஒருவன் வந்து இதில் ஃப்ராடு பண்ணாங்கன்னு இவர் செய்தார்னா இந்த செயல் வந்து அவனுக்கு பாதகமாக இருக்கு. அதே ஒரு வேற ஒரு உதாரணம் சொல்லுவேன். அண்ணனுக்கு அப்பா சொல்லுவார், தந்தை சொல்லுவார், நீ அமெரிக்காவில் போய் படிக்க போனேன்னா உனக்கு இந்த சொத்தை எழுதித்தாராங்க. நீ இந்த வருஷத்துக்குள்ளே நீ அமெரிக்காவில் போய் படிக்கணும், படிக்க போகணும், உனக்கு சொத்து. அப்படி இல்லையா இந்த சொத்து தம்பிக்கு போயிடுது. இப்போ இந்த இவன் படிக்க போகலைன்னா பலனடையக்கூடியவன் தம்பி. தம்பி என்ன செய்தார், இவன் பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டார், பாஸ்போர்ட்டை இல்லாமக்கிட்டார். அப்போ அவரோட ஃப்ராடுலண்ட்டு காரணம், அவரோட தவறான செயல் காரணம் இவரால் போக முடியலை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தேன்னா இவருக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். சச் ஃபர்தர் டைம், ஒரு வருஷம் கொடுத்துருக்காரா, இன்னொரு ஒரு வருஷம் கொடுக்கலாம். டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க செயல் காரணம் அது டிலே ஆகுது. யார் இவர் போகாமல் இருந்தால், அந்த செயலை செய்யாமல் இருந்தால் லாபம் அடைவாரோ, அவர் ஒரு ஃப்ராடு செய்ததுனால அது காரணம் இவருக்கு செய்ய முடியலைன்னா இவருக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்காங்க. இல்லை அவர் என்ன செய்திருக்கார், இவன் போகவே முடியாதுங்க மாதிரி ஒரு சூழ்நிலையை வங்கி உண்டாக்கிட்டார். இப்போ பாஸ்போர்ட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் இவர் இன்னொரு பாஸ்போர்ட் எடுப்பார், போவார். அதுக்காக 1 இயர்னு சொன்னது இன்னொரு ஒரு வருஷம் நம்ம கொடுக்கும். ஆனால் இவர் போகாமல் இருந்தால், இவர் அந்த செயலை செய்யாமல் இருந்தால் லாபம் அடையக்கூடியவர் இந்த செயலையே செய்ய முடியாத சூழ்நிலையை ஆக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்க, அந்த கண்டிஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொல்லி சொத்தை இவனுக்கே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க. 34 ரெண்டு விதமான கண்டிஷன். ஒன்று இதில் எப்படின்னு சொன்னால் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இவர் அந்த செயலை செய்யாமல் இருந்தால் லாபம் அடையக்கூடிய ஒரு ஃப்ராடு பண்ணதுனால இவரை செய்ய முடியலைன்னு சொன்னால் இவருக்கு ஃபர்தர் டைம் கொடுக்கலாம். அந்த லாபம் அடைந்தவர் இந்த செயலை செய்ய முடியாத அளவுக்கு செய்துட்டார்னா இவர் அதை செய்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இவர் கையில் சொத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இனி பாக்கி உள்ளதை நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம்.